நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். வானமண்டலத்தில் அமைந்துள்ள மூன்று நட்சத்திரங்களின் தொகுப்பே அனுச நட்சத்திரம். இதன் அமைப்பு ஒரு மன்னனின் வெண்கொற்றை கொடை போல தோற்றமளிக்கும். இந்த நட்சத்திரத்திற்கு அனுராதா, மிருதுதாரா என்ற பெயர்களும் உண்டு. அனுச நட்சத்திர நாளை வெள்ளை நாள் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். உழைப்பையும் உயர்வையும் தரும் உத்தம நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம். ஒரு மனிதனுக்கு எத்தனை இன்பங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அவற்றையெல்லாம் அனுபவிக்க நீண்ட ஆயுள் பெறுவது முக்கியமானது. நவக்கிரகங்களில் மனிதனுக்கு நீண்ட ஆயுளை தருபவர் சனி பகவான். அந்த சனி பகவானின் அம்சம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக இருப்பது இந்த அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்வில் அதில் அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஷ்ட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. 27 நட்சத்திர வரிசைகளில் 17வது வருவது இந்த அனுச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். அனுச நட்சத்திரத்தின் அதிதேவதை மகாலட்சுமி. சனி பகவானுக்குரிய நட்சத்திரம் என்பதால் இயற்கையிலே உடல் மற்றும் பணபலம் அதிகமாக இருக்கும். கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். பிறருக்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் மாலை வேளைகளில் வீட்டின் பூஜை அருகில் இருக்கும் மகாலட்சுமி படத்திற்கு சிறிய அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றி இந்த லட்சுமி தேவியை வணங்க வேண்டும். அனுச நட்சத்திரத்துக்குரிய தலைவிருச்சம் மயில மரமாகும். மயில மரம் தலவிருச்சமாக இருக்கும் கோயில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனையும் மரத்தையும் வழிபட வேண்டும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று செந்தூரம், தீபமேற்றும் எண்ணெய் மற்றும் தாமரை பூக்களை ஆஞ்சநேயருக்கு பூஜைக்கு தானமாக கொடுப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் காலையில் சிறிதளவு தயிர் சாதத்தில் கொஞ்சம் கருப்பைகள் கலந்து காகங்களுக்கு உணவு வைத்து பின்பு நீங்கள் உணவருந்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் பைரவரை வணங்கி வருவதும் உங்கள் தோஷங்களை போக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.